இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் சார்பில் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி கொடுப்பதற்காக ஆறுயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். அப்போது ஒருவருக்கு இதய துடிப்பு நின்று போனால் முதலுதவி செய்வது பற்றி மருத்துவர்கள் செய்து காண்பித்தனர். இந்த திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி தரப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களால் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். நான் பிஏ ஹிஸ்ட்ரி நாகர்கோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முடிச்சிருக்கிறேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வீட்டில் இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. அப்போது ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் ஊரில் இருக்க எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது. அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க 3 மாதம், அந்த கோச்சிங்கில் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி நாமளும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்தேன். வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதில் NDTF பெங்களூர் NDTF காலேஜில் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க 3 மாதம். TRM கோர்ஸ் எடுத்து கற்றுக்கிட்டேன். அது முடித்த உடனே எங்களுக்கு இப்போது HDB ஃபினான்சியல் சர்வீஸில் எங்களுக்கு ஒர்க் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல பேக்கேஜும் இருக்குது. இந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல், ஃபுட்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எங்களை வந்து 24 மணிக்கூறும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கரெக்டாக வந்து கேட்டு எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் இதன் மூலம் தங்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.